வணக்கம். இன்றைய விருச்சம் வரிப செய்திகள். தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பது குறித்து பெற்றோர்கள் மற்றும் நிர்வாகங்களிடம் இன்று கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறுகிறது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கான இலவச நீட் தேர்வு பயிற்சி வகுப்புகள் இன்று முதல் ஆன்லைனில் தொடங்குகின்றன. வாரணாசியின் மேம்பாட்டிற்கும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டுகிறார். பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் வெளிப்படைத்தன்மை அதிகரித்துள்ளதாகவும் கருப்பு பணம் குறைந்துள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தகவல். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. திருப்பதி திருமலை இடையே சுற்றுச்சூழலை பாதிக்காத பேட்டரி பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறங்காவலர் குழு தலைவர் திரு சுப்பாரெட்டி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் நவம்பர் 11 முதல் 696 புறநகர் ரயில்கள் சேவை இயக்கப்படும் என ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் மளிகை பொருள் விற்பனை தளமான பிக் பாஸ்கெட் 2 கோடி பணியாளர்களின் தகவல் கசிந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் பட்டாசு விற்பனைக்கான அனைத்து லைசன்ஸ்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. 2030 இங்கிலாந்து 30,000 ரோபோ வீரர்களை ராணுவத்தில் களமிறக்க திட்டமிட்டுள்ளது. டிரம்பின் திட்டங்களுக்கு மூடு விழா நடத்த ஜோ பைடன் பரிசீலனை. ஒபாமா ஆட்சியின் திட்டங்களை மீண்டும் கொண்டுவர திட்டம். சாதாரண மக்கள் கொரோனா தடுப்பூசிக்காக 2022 வரை காத்திருக்க வேண்டி வரும் என டெல்லி எய்ம்ஸ் இயக்குநர் ரன்தீப் குலேரியா தெரிவித்துள்ளார். டெல்லியில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரே நாளில் 7,700 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 5.07 கோடியாக அதிகரிப்பு. கொரோனா வைரசால் உலக அளவில் 12,61,676 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 3.57 கோடி பேர் குணமடைந்துள்ளனர். IPL 2வது தகுதி சுற்று போட்டியில் ஐதராபாத் அணியை வீழ்த்தி டெல்லி அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி. இன்னும் 6 மாதங்களில் அடுத்த IPL T20 தொடர் இந்தியாவில் நடத்தப்படும் என்று BCCI தலைவர் திரு சௌரவ் கங்குலி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைப்பில் இருங்கள் www.virucham.tv.com மற்றும் உங்கள் விருச்சம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.